ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿದಾರ್ಕಿಕಗೇಸರಿ ವೇದಾಂತ ಆಚಾರ್ಯ ಪದ್ಯೋಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಶ್ರೀವಾಸರಂಗ ಪರಕಾಲ ಮುನಿತ್ರಯಾಪ್ತ ಲಕ್ಷ್ಮಾತ್ಮರಕ್ಷಣೆ ದ್ವಿತ್ವಯುಗಾಘಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಪೂತಮನರ್ಗಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಕ ಮುನಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಹ. ಸುಧಾ ಮಾಮಿ ಮ್ಯೂಟ್ ಪಡುಂಗ. ಸಾರಿ. ಧಾಮ್ನಾಸ್ವೇನ ಸದಾ ನಿರಸ್ತಗುಹಕಂ ಸತ್ಯಂ ಪರಂ ಧೀಮಹಿ ಧರ್ಮಪ್ರೋಜ್ಜಿತಗೈತವೋತ್ರ ಪರಮೋ ನಿರ್ಮತ್ಸರಾಣಾಂ ಸದಾಂ ವೇದ್ಯಂ ವಾಸ್ತವಮತ್ರ ವಸ್ತು ಶಿವದಂ ತಾವತ್ ತ್ರಯೋನ್ಮೂಲನಂ ಶ್ರೀಮದ್ಭಾಗವತೇ ಮಹಾಮುನಿಕೃತೇ ಕಿಂವಾ ಪರೈರೀಶ್ವರಃ ಸದ್ಯೋ ಹೃದ್ಯವರುಧ್ಯದೇತ್ತಕೃತಿಭಿಃ ಶುಶ್ರೂಷುಭಿಃ ತತ್ಕ್ಷಣಾತ್ ನಿಗಮಕಲ್ಪತರೋರ್ಗಲಿತಂ ಫಲಂ ಸುಖಮುಖಾತ್ ಅಮೃತದ್ರವ ಸಂಯುತಂ ಪಿಬತ ಭಾಗವತಂ ರಸಮಾಲಯಂ ಹುರಹೋ ರಸಿಕಾಭಿಭಾವುಕಾಃ ಯಂ ಪ್ರವ್ರಜಂತಂ ಅನುಪೇತಮಪೇತಕೃತ್ಯಂ ದ್ವೈಪಾಯನೋ ವಿರಹ ಕಾತರ ಆಜುಹಾವ ಪುತ್ರೇತಿ ತನ್ಮಯತಯಾ ತರವೋಭಿನೇದುಃ ತಂ ಸರ್ವಭೂತ ಹೃದಯಂ ಮುನಿವಾನತೋಸ್ಮಿ ಯಸ್ವಾನುಭಾವಂ ಅಖಿಲಸ್ತುತಿಸಾರಮೇಕಂ ಅಧ್ಯಾತ್ಮದೀಪಂ ಅತಿತಿತೀರ್ಷದಾಂ ತಮೋಂಧಂ ಸಂಸಾರಿನಾಂ ಕರುಣಯಾಹ ಪುರಾಣಗುಹ್ಯಂ ತಂ ವ್ಯಾಸಸೂನುಮುಪಯಾಮಿ ಗುರುಂ ಮುನೀನಾಂ ನಾರಾಯಣಂ ನಮಸ್ಕೃತ್ಯ ನರಂ ಚೈವ ನರೋತ್ತಮಂ ದೇವೀಂ ಸರಸ್ವತೀ ವ್ಯಾಸಂ ತತೋ ಜಯಮುದೀರಯೇತ್ ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೇವಾಯ ದೇವಕೀ ನಂದನಾಯ ಚ ನಂದಗೋಪಕುಮಾರಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮಃ. ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಯಸ್ಯ ಸರ್ವಭಾವ ಪ್ರಣಾಶನಂ ಪ್ರಣಾಮೋ ದುಃಖಶಮನಃ ತಂ ನಮಾಮಿ ಹರಿಂ ಪರಂ. ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ಅಂಜಾವದ ಸ್ಕಂಧತ್ತಲ ಭೂಕೋಲ ಖಗೋಲ ವರ್ಣನಂಗಳ್ಲಾ எடுத்து சொல்றார் சுகபிரம்ம முனிவர். பூமிக்கு மேல என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கு விஞ்ஞானிகள் எல்லாரும் ரொம்ப ரிசர்ச் பண்றா. ஆங்கிலத்துல அருமையான வார்த்தை ரிசர்ச் அப்படின்னா ரீசர்ச், ஏற்கனவே இருக்கிறத மறுபடியும் தேடுறாவ, கண்டுபிடிக்கிறா. புதுசா ஒண்ணும் அவ கண்டுபிடிக்கல, இருக்கிறத எங்க இருக்குங்கிறத எடுத்து சொல்றாளாம். அப்படியா ரிசர்ச் பண்றது ரொம்ப சிரமப்பட்டு அவ இங்கேருந்து விண்வெளிக்கு ராக்கெட் எல்லாம் அனுப்பி செலவு பண்ணி செவ்வாய் கிரகத்துல மண்ணு செவப்பா இருக்கும் அப்படின்னு பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டாவா. அதுக்கு கோடிக்கணக்கான செலவு. ஆனா இங்க பாகவதத்துல செவ்வாய் கிரகத்துல மண்ணு செவப்பா இருக்கும்னு ஏற்கனவே 5000 வருஷம் முன்னாடி சொல்லிட்டார் சுகர். செம்மையான வாய் அப்படிங்கறதுனாலதான் அதுக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் கிரகம் அப்படி இந்த மாதிரி கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகங்களுக்கு என்ன மகிமை அப்படிங்கிறத சுகர் சொல்றார். இப்ப நம்ம பூமி இருக்கிற மாதிரி வேற லோகமும் இருக்கு. அதனால அதலம் விதலம் சுதலம் தலாதலம் ரசாதலம் மகாதளம் பாதாளம் அப்படின்னு பூமிக்கு கீழே 7 பூமியும் 7 லோகம்.
பூமியோட சேர்த்து பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஜனோலோகம் மகோ மகர்லோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் அப்படின்னு பூமியோட சேர்த்து ஏழு பூமி ஏழு லோகம். மேல ஏழு லோகம், கீழே ஏழு லோகம், மொத்தமா 14 லோகம். இதுக்கெல்லாம் மேல வைகுண்டம் அப்படின்னு ஒரு லோகம். இந்த ஈரேழு 14 லோகம் வைகுண்டம். இந்த ஈரேழு 14 லோகத்தை முதல் ஏழு லோகத்தை ஒரு லோகமாகவும் மேல ஏழு லோகத்தை ஒரு லோகமாகவும் வைகுண்டத்தை இன்னொரு லோகமாகவும் சொல்லி இந்த மூணு லோகம் அப்படின்ற கணக்கு இது. இந்த மூன்று லோகத்துக்கு தான் ஒரு அண்டம் அப்படின்னு பேரு. அப்ப இந்த மாதிரி கோடி கோடி அண்டங்கள் இருக்கு என்று பாகவதத்தை சுகர் சொல்றார். அப்ப கோடி கோடி அண்டங்கள் இருக்கும் பொழுது இதுல பூமிய சுத்தி என்ன இருக்கு என்று, பூமி எப்படி வந்து ஏழு தீபங்கள் 9 வருஷம் பாரத வருஷம்னு சொல்றோம், அந்த மாதிரி 9 வருஷம். இந்த 9 வருஷம் சுத்தி பாரத தேசம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சுகர் சொல்லும் பொழுது இதுல சொர்க்கத்தை பத்தி வர்ணனை பண்றார். எந்தெந்த லோகத்துல, அதாவது எந்தெந்த வருஷம், இப்ப நம்ம பாரத வருஷம்னு சொல்றோம், அதுல நரநாராயண பெருமாள் வந்து தபசு பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கும் ஹிரண்மயக வருஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஹிரண்மயக வருஷத்துல வந்து பிரஹ்லாத சுவாமி நரசிம்ம பெருமாளை நமஸ்தேஜஸ்தேஜசே ஆவிராவிர்பவ வஜ்ரனக வஜ்ரதம்ச கர்மாசயான் ரந்தய ரந்தய கிரச கிரச ஓம் ஸ்வாஹா அபயமாபயமாத்மனி பூயிஷ்டா ஓம் க்ஷௌம் அப்படின்னு அந்த நரசிம்மருக்கு ஒரு மந்திரம். அந்த நரசிம்மருடைய மந்திரத்தை சொல்லி அங்க உபாசனை பண்றாராம் தைத்தியர்களோட சேர்ந்து. ஹிரண்யக வருஷம், ஹிரண்மயக வருஷம். கிம் புருஷ வருஷம் அப்படின்னு இருக்கு. அந்த கிம் புருஷ வருஷத்துல பரம பாகவதோ ஹனுமான் என்று அனுமார் அந்த இடத்துல கிம் புருஷ வருஷத்துல சித்தர்கள்லாம் ராமாயணம் சொல்ல அனுமார் கேட்டு இருக்கானாங்க. இன்றைக்கும் கேது மாலம்னு ஒரு வருஷம், இப்படி பலவிதமான வருஷங்கள். அப்புறம் துருவஸ்வாமி ஒரு இடத்துல தப பகவானுடைய குணங்களை, இந்த துருவ மண்டலத்துல இருக்காரு அந்த துருவஸ்வாமி, அந்த துருவ மண்டலத்துல வந்து பகவானுடைய திருவடியிலேருந்து கங்கை துருவ மண்டலத்துக்கு வருது. அதனால சொல்றார், வாம பாதாங்குஷ்ட நக நிர்பின்ன ஊர்துவாண்ட கடாக விவரேன அந்த பிரவிஷ்டாயா பாஹ்ய ஜலதாரா தச்சரண பங்கஜாஜன ஜனாவருணேரன கிஞ்சல் க ரஞ்சிதோப உபஸ்பரிஷ. வாமபாதம் திரிவிக்ரம பகவான், வாமன பகவான் திரிவிக்ரம பகவானாக ஆனாரே, அந்த திரிவிக்ரம பகவானுடைய இடது திருவடி, அதாவது வலது திருவடி பூமியை முழுக்க அளந்துட்டார். அந்த திரிவிக்ரம பகவானுடைய இடது திருவடி அப்படியே போச்சு. புவர்லோகம் மகர்லோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகத்துக்கு போய், சத்தியலோகத்துல பிரம்மா. ரெண்டு பேருக்கு உலகத்துல சனி ஞாயிறு லீவு கூட கிடையாது, உழைச்சுட்டே இருக்கணும். யார் அந்த ரெண்டு பேருன்னா, ஒன்னு பிரம்மதேவன், மற்றொருவர் யம தர்மராஜன். ஏன்னா பிரம்மதேவன் நித்தியம் பகவான் சொன்ன நியமித்த காரியத்துக்கு சிருஷ்டி பண்ணிட்டே இருக்கணும் பிரம்மதேவன். அதுக்கப்புறம் யம தர்மன் நித்தியம் யாரெல்லாம் போயிட்டாலோ உலகத்துல அவால மேல மேல தூக்கிட்டு வந்துடணும். அப்போ இது யாராவது ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து ஒரு நாள் கூட நிறுத்திட்டான்னா எல்லாமே தங்கி போயிடும், சிருஷ்டியும் அங்க தங்கிடும், இங்க பூலோகத்துல பணமும் தங்கிடும். அதனால அப்ப அந்த பிரம்மதேவனுடைய லோகத்துக்கே பெருமாளுடைய திருவடி வந்ததும் உடனே பிரம்மதேவன், பெருமாளே நம்மாத்துக்கு வந்திருக்காரே,
ஆனா எப்படி வந்திருக்கார், இடது திருவடி எடுத்து வந்திருக்கார், வலது திருவடியோட வர வேண்டாமா என்று கேட்டா, பெருமாளுடைய விஷயத்துல பெருமாள் எப்படி வந்தாலுமே நமக்கு சௌக்கியம் தானே, ஒத்த காலில் வந்தா என்ன, அந்த ஒரு திருவடியாவது நமக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி உடனே பிரம்மதேவன் கமண்டலு ஜலத்தை எடுத்து பெருமாளுக்கு பாத பூஜை பண்றார். அந்த வாமன அதாவது திரிவிக்ரம பகவானுடைய இடது திருவடியில பிரம்மதேவன் இடத்துல இருக்கிற கமண்டலு ஜலம், அது கட்டவரல்ல ஒரு நகம், அந்த நகத்துக்கு தான் இவருடைய கமண்டலு ஜலம் இருந்துதான். அந்த நகத்திலேருந்து தோன்றின, அந்த நகத்திலேருந்து அந்த ஜலம் கீழே கொட்டினது, அந்த ஜலம் தான் இன்றைக்கு கங்கை அப்படின்னு வருது. அப்பேற்பட்ட அந்த கங்கை எல்லா லோகத்தையும் பாவனமாக்கக்கூடியது. அந்த அந்த கங்கை துருவ மண்டலத்தை தாண்டும் பொழுது துருவசுவாமி அஸ்மத் குலதேவதா சரணார விந்தோதகமிதி யாம் அனுசவனம் உத்ருஷ்யம், என்னுடைய குலதெய்வமான பெருமாளுடைய திருவடியிலேருந்து தோன்றின கங்கை அப்படின்னு. ஒரு நாளைக்கு அந்த கங்கையில மூணு வேளை குளிக்கிறானோ, அப்போ அந்த கங்கையில அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா பகவத் ஸ்பரிசம், பகவானுடைய ஸ்பரிசமோ சாதுக்களுடைய ஸ்பரிசமோ கிடைச்சதுன்னா அது நமக்கு எப்பொழுதும் ஒரு ஒரு ஆனந்தத்தை தான் கொடுக்கும். அந்த பகவானுடைய ஸ்பரிசம் கிடைக்கிறது அப்படின்னும் பொழுது பகவானுடைய ஸ்பரிசத்தினால வந்த கங்கை தன் மேல படுறதேன்னு, என்னுடைய குலதெய்வமான பெருமாளுடைய திருவடியிலேருந்து தோன்றினவள் அப்படின்னு ரொம்ப ஆனந்தம் துருவசுவாமி. இப்படி ஒவ்வொரு வருஷம், பாரத வருஷம், ஹிரண்மயக வருஷம், கேதுமால வருஷம், கிம் புருஷ வருஷம், இப்படி ஒவ்வொரு வருஷத்துல என்னென்ன பெருமாளை யார் யார் எப்படி எப்படி ஆராதிக்கிறார்கள் என்கின்றதான் இந்த இதுல சொல்லும் பொழுது. அப்புறமா நரகத்தினுடைய வர்ணனைய எடுத்து சொல்றார். நரகத்தை வர்ணிக்கிறதுக்கு என்ன இருக்கு என்று கேட்டா, வர்ணிச்சு பார்த்தாதான் தெரியும். பரீட்சித்து கேட்டா, நரகா நாம பகவன் கிம் தேச விசேஷா ஆகோ ஸ்வித் அந்தரால இதி, நரகம்னு ஒண்ணு இருக்கா வாஸ்தவம் தானா? சுக்கர் சொன்னார், ஏன் பரீட்சித்து, இல்ல ஒரு மனிதன் தான் பண்ணின கருமாக்களுக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறானே பூலோகத்திலேயே, அப்ப நரகம் கருதி எங்க இருக்கு, நரகத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டான். அது என்ன, ஏதாவது திவ்ய தேசமா, அங்க ஏதாவது பெருமாள் இருக்காரா, என்ன நடக்கிறது அங்கன்னு. பரீட்சத்தை பார்த்து சுக்கர் சொன்னார், இந்த பூலோகத்துல பாவம் பண்ணின ஜீவனுக்கு அவனை கொண்டு போய் தண்டனை கொடுக்கக்கூடிய இடம்தான் நரகம் அப்படிங்கிறது. அப்ப இந்த பூலோகத்துல பாவம் பண்ணவர்கள் யாரும் இந்த பூமியில இருந்து வானா தப்பிச்சிடலாம், அரசாங்கத்திலிருந்து தப்பிச்சிடலாம், நீதியை தரக்கூடிய ஒரு கோர்ட் இருக்கே அதுலேருந்து வானா தப்பிச்சிடலாம், ஆனா யம தர்மனிடத்திலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா பதினாலு பேர் நாம ஒவ்வொருத்தர் பண்ணக்கூடிய காரியங்களை நித்தியம் பார்த்துட்டே இருக்கா, பதினாலு பேர். ஆகாசம் எங்க போனாலும் நம்ம கூட தான் வரும், பூமி எங்க போனாலும் நம்ம கூட தான் வருது, ஜலம் அப்படிங்கிற பூதம் நம்மளை பார்த்துட்டு இருக்கு, அக்னி நம்மளை பார்த்துட்டு இருக்கும், அதுபோல காற்று எங்க போனாலும் இருக்கு, பஞ்சபூதங்கள் முதல்ல நம்மளை நோட் பண்ணிட்டே இருக்கு. நாம என்ன பண்றோம், நல்லது பண்றோமா கெட்டது பண்றோமா, சரி வெளியில பண்ணாதானே நமக்கு தெரியும், நம்ம உள்ளுக்குள்ள தப்பு பண்ணினா யாருக்கு தெரிய போறது அப்படின்னு நினைச்சு கதவை சாத்தின்ட்டு நான் இருட்டுல தப்பு பண்ணா யாருக்குமே தெரியாது
அப்படின்னு நினைச்சா இருட்டுக்கு விபாவரின்னு பேரு, இருள் தேவதை. அந்த விபாவரி சாட்சி சொல்லி கொடுத்துரும், பசுக்கள் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் பார்க்கும், நல்லதெல்லாம் பார்க்கும். பிராமணர்கள் நம்முடைய நல்லது கெட்டது பாவங்கள் எல்லாம் பார்ப்பார். வேதம் நம்முடைய பாவங்கள் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கக்கூடிய சக்தி உண்டு. இப்படி எல்லாமே பார்க்கும். அதுக்கு அது எல்லாத்துக்கும் மேல யமதர்மன் ஒரு சாட்சி. அதுக்கும் மேல நம்முடைய மனசே ஒரு சாட்சி தான். அவரவர்களுக்குரிய மனதிற்கே அதுவே சாட்சியா சொல்லிடும். இந்த மாதிரி ஒரு 16 தேவதைகள் நம்மளை வந்து நித்தியம் கவனிச்சுட்டே இருக்கா. அதனால நரகம் அப்படிங்கிறது இந்த லோகத்துல, இந்த லோகத்துல யார் யார் என்னென்ன பாவம் பண்ணானோ அதுக்கான தண்டனை அனுபவிக்கக்கூடிய இடம்தான் நரகம். அப்படி எவ்வளவு நரகம் இருக்கு என்று பரீட்சித் கேட்டான். சுகர் சொன்னார், தாமிஸ்ரம் அந்ததாமிஸ்ரம் ரௌரவம் மகாரௌரவம் கும்பீபாகம் காலசூத்திரம் அசிபத்ரவனம் சூகரமுகம் தந்த சூகம் சந்தஷஸ்தப்த சூர்மிஹி வஜ்ரகண்டகம் ஷால்மலி வைதரணி பூயோதம் லாலாபக்ஷம் சாரமேயாத் அனவவி திரைய பானமிதி என்று வரிசையா சொல்லிட்டு வர்றார். தாமிஸ்ரம் அந்ததாமிஸ்ரம் இப்படின்னு 26 நரகம் முக்கியமா சொல்றார். அப்ப 26 நரகம் தானா என்று கேட்டா, சகசிரஷ கோட்டி சகாங்கிறார், கோடிக்கணக்கான நரகம் உண்டாம். யார் யார் என்னென்ன தப்பு பண்றார்களோ அதுக்கேத்த மாதிரி, பொய் சொன்னா ஒரு நரகம், ஏமாத்தினா ஒரு நரகம், கொலை பண்ணினா ஒரு நரகம், கொள்ளையடிச்சா ஒரு நரகம், இந்த மாதிரி நரகங்கள்லாம் இருக்கா அப்படின்னு பரீட்சித் கேட்டான். நரகங்கள்லாம் பொய் தானே, ஆனா இங்க சொல்றார் அத்தைவ நரகா சந்தி. பரீட்சத்தை அந்த நரகம்லாம் எங்கேயோ இல்ல, இங்கேயே இருக்குன்ட்டார். இங்கயா? நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லையே அப்படின்னா, அதுக்கு சொல்றார் சூல புரோதஹா அப்படின்னு ஒரு நரகம். ஒரு சூலத்துல ஒரு பிரேதத்தை குத்தி வச்சிடுவா யமலோகத்துல, அது இங்கேயே இருக்கு. இங்க எங்க இருக்கு அப்படின்னா, ஒருத்தன் வந்து பேங்க்கு போய் பணம் எடுக்கிறான். அந்த பணத்தை அவன் எடுத்துட்டு வரும்பொழுது அதை தெரிஞ்சின்ற ஒருத்தன் பின்னாடியே வந்து முதுகுல ஒரு கத்தியால குத்தி அவனை வதம் பண்ணிடுறான், பணத்தை பிடிங்கிட்டு போயிடுறான். அப்போ அந்த கத்தி தான் சூலம், செத்து போனவன் தான் பிரேதம். இதுக்குதான் சூலப்ரோதன்னு பேர். இது மாதிரி நாம பேப்பர்ல நிறைய படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் சொல்றார் தப்த தைலம் அப்படின்னு ஒரு நரகம். இந்த நரகத்துக்கு என்ன மகிமை அப்படின்னா, ஒரு எண்ணெய் குளம் மாதிரி தைலம் கொதிச்சுண்டே இருக்குமா. இந்த கொதிச்சுண்டு இருக்கக்கூடிய அந்த தைலத்துல இங்க பாவம் பண்ணவர்களை அங்க போட்டு முக்கி அவ வந்து பொறிச்சு எடுத்துருவானோ, அந்த மாதிரி நரகம் இங்க இருக்கான். இங்க இருக்கு. இங்க எதுன்னா, ஆடு கோழி பன்னி மாடு இதெல்லாம் வந்து நிறைய பேர் சாப்பிடுறா உலகத்துல. அந்த கோழிய தோலை உரிச்சு அதை ஒரு கம்பியில குத்தி வைக்கிறா பாருங்க, அது சூலப்ரோதன். அந்த கோழியை எடுத்து எண்ணெயில, அது மேல மிளகாலாம் தடவி உப்பு தடவி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கிறாளே, அதுதான் தப்த தைலம்னு. அப்ப அத சாப்பிடுறவனுக்கும் அதே நரகம்தான் கிடைக்கும். அப்புறம் சொன்னார் வைத்தரணி அப்படின்னு ஒரு நரகம். அந்த நரகத்துல என்ன இருக்கும்னா, அந்த நரகத்துல நதி மாறி ரத்தம் ஓடும். ஜலம் ஜலத்துக்கு பதிலா ரத்தம், ரத்த ஆறு ஓடும். அந்த ரத்த ஆறுல
நிறைய ரோமங்கள் இருக்கும், முடி எலும்பு நிறைய இருக்கும் அந்த ரத்த ஆறுல. அப்புறம் சளி இருக்கும், ஒரு பக்கம் மலம் இருக்கும், ஒரு பக்கம் மூத்திரமா இருக்கும், அப்புறம் நகம் இருக்கும், சதை இருக்கும், இதெல்லாம் அந்த நதியில இருக்கும். இந்த நதியில இங்க பாவம் பண்ணவன அங்க கொண்டு போய் அந்த நதியில முழுக்கி அவனை முக்கி அதை குடிக்க சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வைத்தரணின்னு பேர். அந்த நரகம் இங்கேயே இருக்குன்னு, இங்க எங்கேயும் நாம பார்த்ததே இல்லையே அந்த நரகத்தை அப்படின்னு நினைக்கிறோம். இங்க எங்க அந்த நரகம் இருக்குன்னா, நம்முடைய சரீரம் தான் அந்த நரகம். ஏன்னா இந்த சரீரத்துல முடி ரோமம் இருக்கு, உடம்புல அங்கங்க எலும்பு இருக்கு, தலையிலேந்து கால் வரைக்கும் சதை இருக்கு, தலையிலேந்து கால் வரைக்கும் ஆறு மாதிரி ரத்தம் ஓடுறது, அப்புறம் ஒரு பக்கம் மலம் இருக்கு, ஒரு பக்கம் மூத்திரம் இருக்கு, அப்பப்ப வந்துடுறது, இந்த மாதிரி சளி வந்துட்டே இருக்கு. அப்போ இந்த உடம்பே வைத்தரணி. அதனாலதான் ஞானிகள் இந்த சரீரத்தை வெறுத்துடுவான். சரீரத்தை வெறுத்துடுவான்னா சரீரத்தை பத்தி அவ சிந்தனையே பண்ண மாட்டான். அந்த சரீரம் ஒருத்தன் இடத்துல பழகிறா, ஒருத்தன் இடத்துல பேசுறா ஞானிகள் மகாத்மாக்கள்லாம் சரீரத்தை கொண்டு பேச மாட்டான். ஆனா அவ பேசும் பொழுது இந்த உலக சிந்தனை கொஞ்சமாவது அவளுக்கு இருந்தா தான் பகவானை பத்தி பேச முடியும். ஏன்னா அவ பகவானுடைய சிந்தனையிலேயே இருக்கிறவ ஞானிகள்லாம். அவ இந்த உலக சிந்தனைக்காக சில லௌகீகமான விஷயங்களை கொஞ்சம் அவ பேசுவா. அதுக்காக அவ லௌகீகாலன்னு நினைச்சிடக்கூடாது. அதனால வைத்தரணின்ற நதி, இந்த சரீரத்தையே வைத்தரணின்னு நினைச்சுப்பா ஞானிகள்லாம். அதனால இந்த ஞானிகள் உயர்ந்த நிலையில இருக்கிறவ. அப்புறம் நான் மாத்துக்கு ஒரு கெஸ்ட் வந்து அவளுக்கு ஆகாரம் போடாம நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அவளுக்கு கொடுத்தோம்னா, பழசெல்லாம் கொடுத்துட்டோம்னா, கிருமி போஜனம் அப்படின்னு ஒரு நரகமா, ஒரு கணத்துல நிறைய புழு கிருமிகள்லாம் இருக்கும். அதுல நம்மள ஒரு கிருமி மாதிரி புழு மாதிரி தூக்கி போட்டுருவா. அந்த பூச்சிகள்லாம் நம்மள கடிக்கும், நம்ம அதை கடிச்சு சாப்பிடணும். இப்படி பலவிதமான நரகங்கள். அதுபோல டாம்பிகா டம்ப யக்ஞேஷுங்கிற டாம்பிகா, ஒரு டம்பத்துக்கு யாகம் பண்றது, நான் ஹோமம் பண்றேன் யாகம் பண்றேன்னு சம்பாதிக்கிறதுக்காக, உலகத்தை ஏமாற்றுவதற்காக, ஜனங்களை ஏமாற்றுவதற்காக சும்மா ஒரு யாகம். அது தர்மத்துக்காக இல்லாம அதர்மத்துல இருந்ததுன்னா அந்த மாதிரி தம்பமான யாகம் பண்றவர்களுக்கு ஒரு நரகம். கர்மானுஷ்டானங்களை நித்தியம் செய்யாம விட்டவனுக்கு ஒரு நரகம். பொய் சொல்றவர்களுக்கு ஒரு நரகம். பிறரை ஏமாத்துகிறவர்களுக்கு ஒரு நரகம். இப்படி எல்லாம் பல நரகங்கள். அப்ப பரீட்சித்ராஜன் கேட்டான், இந்த மாதிரி நரகங்கள் எல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்துறேலே, அப்ப நரகங்கள் நரகத்திலேருந்து விமோசனம் கிடையாதா, ஏன் ஒருத்தனுக்கு நரகம் ஏற்படுறது, விவிதாக கர்மகதையா என்று சொன்னார். அவனவன் பண்ணின கர்ம வினைகள், அதாவது பகவான் ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர் தான், அப்புறம் ஏன் இந்த மாதிரி நரகத்தை படைக்கணும், கருணை இருக்கிறவர் எங்கேயா நரகத்தை படிப்பா படைப்பாளா. அதாவது பகவான் என்ன பண்றார், ஒருத்தன் பொய் சொல்றான் கோர்ட்டுல, பொய் கோர்ட்டுல பொய் சாட்சி சொல்றான். சக்தி உடைய பகவான் அவன் பொய் சொல்லும் பொழுதே அவன் நாக்க நிறுத்தி அவனை ஊமையாக்கி இருக்கலாம். ஆனா பெருமாள் என்ன பண்றார், சரி அவன் திருந்துறானா, கொஞ்சம் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அவன் திருந்துறானான்னு வாய்ப்பு கொடுப்போம்னு
அவன் பிறவி முழுக்க பெருமாள் வாய்ப்பு கொடுக்கிறார். அவன் பிறவி முழுக்க அவன் திருந்தாமை இதே செய்யறதுனால பெருமாள் வேற வழி இல்லாம அடுத்த பிறவி அவனை ஊமையா படைக்கிறார். நம்ம ஊமையெல்லாம் பாக்குறோம் வெளியில. அதே மாதிரி கை கை இல்லாதவன், கால் இல்லாதவன், இவனெல்லாம் பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? பாவம் அப்படிங்கிறோம். ஏன்னா அவன் பண்ணது பாவம் அப்படிங்கறதுனாலதான் நம்ம வாயிலேருந்து பாவம்னு வருது. கை கால்லாம் நன்னா இருக்கிறவாளை பார்த்து புண்ணியம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நம்ம அதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஏன் கை இல்லாம படைக்கிறார் பெருமாள் நிறைய பேரை என்று கேட்டா, இந்த கையை கொண்டு பகவானுடைய ஸ்லோகங்களையோ பகவானுடைய நாமங்களையோ எழுதாம கோர்ட்ல பொய் சாட்சிக்கு கையெழுத்து போடுறான். ஒருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்ல அவருடைய செக்ல இவன் அவரை மாதிரியே ஒரு கையெழுத்தை போட்டு ஏமாத்தான் பணத்தை திருடுறது. பிறருடைய பொருளை இப்படி கையால அபகரிக்கிறான். அப்ப கையை இதுக்கு கொடுக்கலையே பெருமாள். ரெண்டு பூ எடுத்து பெருமாளுக்கு போடுறதை விட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றதுக்கு கையை இந்த உபயோகப்படுத்தாம, பாகவதாலுக்கு சேவை பண்றதுக்கு இந்த கையை உபயோகப்படுத்தாம இவன் திருடுறதுக்காக வச்சிருக்கானே என்று பெருமாள் அடுத்த பிறவியில அவனை கை இல்லாதவனா படைக்கிறார். கால் இல்லாதவனா படைக்கிறார். ஏன் கால் இல்லாதவனா படைக்கிறார் அப்படின்னா, போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் இந்த கால் போறதான். அப்புறம் தூங்குற பசுமாடை எட்டி உதைக்கிறான் காலால். அப்போ ஒரு பசுமாடை கூட அவன் ஒரு ஜீவனை கூட நிம்மதியா உடல. அப்பா அம்மாவை கூட எட்டி உதைப்பான சில பேர்லாம். அப்ப இந்த மாதிரி ஒரு காலை கொடுத்து நீ க்ஷேத்திரங்களுக்கு போகாம இப்படி ஒரு அசத்காரியம் பண்றிய, உனக்கு கால அடுத்த பிறவியில வேண்டாம். அது மாதிரி செவிடனா படைக்கிறார். ஏன் செவிடனா இருக்கான்? போன பிறவியில கேட்கக்கூடாத விஷயங்கள், பகவானுடைய குணங்களை கேட்காம இங்க ஒரு வம்பு அங்க ஒரு மரம் வம்பு, இவாளை பத்தி பேசுறது, இவா பேசினா அதை கேட்கறது, உலக விஷயங்களை என்று உலக விஷயமான உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களையே காது கேட்டு இருந்ததுனால நீ கொஞ்சம் செவிடாவே இரு என்று பகவான். அப்ப கையில்லாதவனாகவும் ஊமையாகவும் செவிடாகவும் முடவனாகவும் பெருமாள் ஏன் இப்படி படைக்கிறார் என்று கேட்டா இதுதான் காரணம். அதனால அவரவர்களுடைய கர்ம வினைகள் அவர்கள் அதுக்காக தண்டனை அனுபவிக்கிறார். அப்ப பெருமாள் என்ன பண்றார்? அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவனுடைய உடம்பு யாதனாங்கிற ஒரு சரீரத்தை எடுத்துண்டு அவன் நரகத்துக்கு அழைச்சிட்டு போறார். நரகத்துக்கு தூரம் சொல்லியிருக்கா 96,000 கிலோமீட்டர். அதுக்காக நம்ம இப்ப 96,000 கிலோமீட்டர் போனா நரகம் வந்துடும் நினைக்க கூடாது. அதெல்லாம் நம்ம போக முடியாது, அவாதான் அழைச்சின்னு போக முடியும். அந்த யம தூதுவர்கள் அத 1.5 முகூர்த்தத்துல கூண்டு விடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள அவ அந்த தூரத்தை கடந்துருவா. அவ்வளவு தூரத்துல அவ அப்ப அந்த வேகத்துல நம்ம அழிச்சுட்டு போகும்பொழுது நம்ம போற வழியில எல்லாம் நாய் எல்லாம் துரத்தும். இப்ப கூட ரோட்ல நாய் துரத்துறது, நாய் துரத்தும். அது வெறும் துரத்தாது, நம்மளை போட்டு ஒரு சரீரத்தை கடிக்கும் அந்த யாத்தனா தேகத்தை. திடீர்னு பயங்கர இருட்டா இருக்குமா. இந்த மாதிரி இருட்டை கண்டு ஒரு பயம் வருமா. ஒரு சமயம் மூச்சை ஆயிடுவோமா. சரி, மூச்சை ஆயிட்டான்னு சொல்லிலாம் நம்மளை விட்டுட மாட்டானாம். யமஸ்ய கருணா நாஸ்தின்னு வேற சொல்லிட்டார். காலக்ஷேபோன கர்த்தவ்யா க்ஷீணமாயுஹு க்ஷணே க்ஷணே. யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் நித்ய கர்மவதே. நித்தியம் காலக்ஷேபம் கேட்கலன்னா, காலக்ஷேபம் பண்ணலன்னா
அவனிடத்துல யம தர்மன் கருணையே காட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப எவ்வளவு விதமான ஒரு பாவங்களை ஒரு ஜீவன் பண்றது, உலகத்துல ஒரு ஜீவன் பிறந்து வளர்ந்து ஆளாகும் பொழுது ஆத்ம குணங்களை முதல்ல சம்பாதிச்சுக்கணும், எல்லாரிடத்திலையும் இனிமையாக பேசணும், யாரையும் கடிந்து பேசக்கூடாது, நம்மளால எந்த ஜீவனுக்கும் துன்புறுத்தல் வரக்கூடாது, துன்பம் ஏற்படக்கூடாது, எல்லா ஜீவனையும் மதிக்க கத்துக்கணும், முடிந்த அளவுக்கு மௌன விரதத்தோட இருக்கணும், இதெல்லாம் ஆத்ம குணங்கள். முடிந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா என்ன, நம்மளால முடியாதுன்னு அர்த்தம். பேசிட்டே பேசலல்லால் அப்படின்னு ஆழ்வார். பேசிட்டே பேசலல்லால்னா இது இதுக்கு சொல்லல, உலக விஷயத்தையே பேசின்னு இருக்காங்கிறதுக்கு இல்ல, பகவத் குணத்தை பேசி பேசி அவளுக்கு இன்னும் பேசணும்னு தான் தோணுமா, சாதுக்களுக்கு போறோம்னு தோணவே தோணாது. அதனால இந்த லோகத்துல முதல்ல ஒரு ஆத்ம குணம். அதனாலதான் ராமர் என்ன சொன்னார், தன்னுடைய அந்த ஆத்ம குணங்களை முதல்ல இருந்து அதுல நிலை இருந்து காட்டினார். உண்மைய பேசுறது, அப்பாவுக்கு சேவை பண்றது, அம்மாவுக்கு சேவை பண்றது. ஏன்னா அப்பா அம்மாவை கடைசி காலத்துல கை விட்டுட்டா அந்த கை விட்டதுக்கே ஒரு நரகம் உண்டு. அப்பா அம்மாவை பார்த்துக்காததுனாலயே ஒரு நரகம். இப்படி பலவித நரகங்கள்லாம் இந்த கர்மாக்கள் அவன் அனுபவிச்சுதான் ஆகணும், அதுக்குத்தான் நரகம் இருக்கு. அப்ப பரீட்சித் ராஜன் கேட்டான், நீங்க பாட்டு இதை அனுபவிச்சுத்தான் ஆகணும்னு சொல்றீர்களே, அப்ப பாபகர்மங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனமே கிடையாத, ஏன்னா இங்க பாவம் பண்ணினான்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு போய் நரகத்துல தண்டனையை கொடுக்கிறீர்கள், தண்டனை அனுபவிச்சு மறுபடியும் கீழே பூமிக்கு வந்து அதனுடைய தொடர்ச்சியா கை இல்லாம வாய் இல்லாம இப்படி பலவித கஷ்டங்களை அனுபவிக்கிறான், இங்கேயே தண்டனையா தான் இருக்கு. மறுபடியும் இந்த பிறவியில பண்ணதுக்கான பாவங்களுக்கு மறுபடியும் இப்படி போயிட்டே இருந்த, இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் இல்லையா இருக்கே. எது விமோச்சனம்னா எல்லாரும் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணா போறோம் அப்படின்னு எடுத்தது சொல்லல. ஏன்னா நீ பாவத்தை பண்ணிட்டு நாம சொல்லு சரியாயிடும் அப்படின்னா அது என்ன, நாம வந்து இந்த சனிக்கிழமையான போய் உட்கார்ந்துடுறாளே பாவ மன்னிப்பு கேட்பது அப்படின்னு, அந்த மாதிரியான பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு அங்க போய் உட்கார்ந்துட்டு பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்னு சொன்னா அது போயிடுமான்னு, ஒருத்தனை கொலை பண்ணிட்டு நான் மன்னிச்சிருங்க நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா கொலை பாவம் போயிடுமான்னு, செத்து போன வந்துட பாப்பறோம். அப்போ பாவகர்மங்களுக்கு விமோச்சனை எடுத்ததுமே நாம சங்கீர்த்தனம்னு சொல்லல. பின்ன என்ன சொல்லியிருக்கார், பிராயச்சித்தானி ஜீர்ணானி நாரா, அதாவது பரிகாரங்கள் இருக்கு அண்ண பாவத்துக்கு பரிகாரம், அதுபோல பரிகாரம் பண்ணிக்கலாம். பெரிய பாவங்களுக்கு பெரிய பாவம் பரிகாரம், சிறிய பாவங்களுக்கு சிறிய பரிகாரமும் இருக்கு. குருநாம் ச லகுநாம் ச குருனிச்ச லகுனிச்ச. அப்ப பெரிய பாவங்களுக்கு பெரிய பரிகாரம்னு சொல்லும் பொழுது பரீட்சித் ராஜன் கேட்டான், எனக்கு இதுவும் சமாதானமால. ஏன்னா ஒருத்தன் தான் பண்ணின பாவங்களை தப்பு பண்ணிட்டோமேன்னு ஏதோ கொஞ்சம் கவலைப்பட்டு இதற்கு பரிகாரம் பண்ணணும் என்று ஒருத்தன் வந்து ஒரு வைதீகரை கூப்பிட்டு எனக்கு இந்த இந்த பாவங்களுக்கு நீங்கள் பரிகாரம் சொல்லணும் என்று கேட்டான். அவர் சொன்னார், நீ எப்படி இந்த மாதிரி திருந்தணும்னு ஒரு முடிவுக்கு வந்தியோ அப்போ உனக்கு நான் கட்டாயம் பரிகாரம் பண்ணி வைக்கிறேன் என்று சொல்லி, நான் வந்து இந்த நாள்ல வந்து உன்னுடைய கிரகத்துக்கு வந்து நான் பரிகாரம் பண்றேன் என்று சொன்னார். உடனே அந்த நாளுக்கு இவன் தயாரா இருந்தான், அவரும் வந்து இவனுக்கு பரிகாரங்கள்லாம் பண்ணினார். இந்த பரிகாரம் பண்ணி முடிச்சதும்
இவருக்கு என்ன ஒரு மரியாதை பண்ணணுமோ அந்த மரியாதையை அவன் செஞ்சான். அதை வாங்கிண்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டார் வைதீகர். சாயங்காலமானதும் அந்த பரிகாரம் பண்ணி வச்சாரே வாத்தியார், அவர் ஏதோ ஒரு கடைக்கு கடைத்தெருக்கு வந்தார். எந்த பாபத்துக்கெல்லாம் இவனுக்கு பரிகாரம் பண்ணி வச்சாரோ அவன் அதே பாபத்தை சாயங்காலம் செய்யறான். உடனே இவர் பார்த்தார், அடே நான் காத்தால தானே பரிகாரம் பண்ண, அதுக்குள்ளையாடா நீ இப்படி ஒரு பாவம் பண்ணுவ, ஏண்டா இந்த மாதிரி பண்ற என்று அவனை கடிந்து பேசினார். உடனே அவன் சொன்னான், சுவாமி நிறுத்துங்க. என்ன நிறுத்துங்க? நீங்க எங்க போக போறீங்க, நான் எங்க போக போறேன்? நான் மறுபடியும் ஒரு 6-7 மாசத்துக்கு நிறைய பாவம் பண்ணிட்டேன்னா மறுபடியும் ஒரு நாள் சேர்த்து வச்சு அதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் பண்ணினா போச்சு. அதனால நீங்களும் எங்கேயும் போக போறதில்ல, நானும் எங்கேயும் போக போறதில்ல, பரிகாரமும் இருக்கவே இருக்கு. அப்ப என்னன்னா, பரிகாரம் இருக்குங்கிறதுனாலேயே பாவம் பண்ணணுங்கிற புத்தி அது எப்போதும் இருந்துட்டே இருக்கு. அப்ப பரிகாரம் பொய்யானா? பரிகாரம் பொய் இல்லை. ஆனா பரிகாரம் பாவத்துக்கு பரிகாரம், ஆனா பாவ புத்திய போக்காது. பாவம் பண்ணணுங்கிற எண்ணத்தை பரிகாரம் அழிக்காது. அப்ப பாவம் ஏன்னா, நல்ல குடும்பத்துல வந்தவன் கூட கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிடுவான் சுலபத்துல. உலகம் பூரா இருக்கு கெட்ட பழக்கம். இப்ப ஒருத்தர் ஆபீஸுக்கு போறா, அந்த ஆபீஸுக்கு போனா அங்க அந்த ஆபீஸ்ல பார்ட்டி வைக்கிறா. நல்ல பையன், ஒரு சின்ன வெங்காயம் கூட சாப்பிடாத ஒரு பையன் அந்த ஆபீஸுக்கு போனதும் அவெல்லாம் சாப்பிட்றத பார்த்து இவனுக்கு கவலையா இருக்கு. மாமிசன் சாப்பிட்றா, மதுபானம் சாப்பிட்றா பார்ட்டியில, இவன் ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கான், இதெல்லாம் நமக்கு வேண்டான்னு. ஆனா அந்த சமூகம் என்ன பண்றது, இதெல்லாம் வந்தா சகஜமா பழகிக்கணும் அப்படின்னு வேற சொல்லித்தரா. அவன் இவன் உடனே யோசிக்கிறான், நம்ம நிலைமை இப்படி ஆயிடுத்து பாத்தியா அப்படின்னு யோசிக்கல, சரி அப்ப இப்படித்தான் வாழணும் போல இருக்கு அப்படின்னு தன்னை மாத்திக்கிறான். அப்ப இந்த சமுதாயம் என்ன பண்றது, நல்ல பழக்கம் உடையவனை கூட கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக்கிடும். அப்ப எல்லாரும் என்ன குடிக்கவா செய்யறா அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா உலக வாழ்க்கையில நாம போக 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 நாமும் அந்த உலகத்தோட சேர்ந்து பழகினாத்தான் நம்மளை அந்த உலகம் ஏத்துக்கும். இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவோம், இவன் ஒரு அசடு, இவன் ஒரு பைத்தியம், இவன் எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு நம்மள தள்ளிடுவா. அதனால உலக வாழ்க்கையில போனாலே மதுபானம் பண்ண வேண்டியிருக்கும், உலக வாழ்க்கைன்னு போனாலே மாமிசம் சாப்பிட வேண்டியிருக்கும். அப்ப இதெல்லாம் தவிர்க்க முடியாது. என்ன பண்றது சுவாமி, அவனுடைய வேலை அப்படி அப்படின்னு வேற நம்ம கிட்டயே சொல்றா. அந்த வேலைக்கு ஏன் போறேன்னு சாஸ்திரம் கேட்கறது. வெளிநாட்டுக்கு படிக்க வச்சு எல்லாரையும் அனுப்பிடுறான். அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சமுதாயத்துல அவளுடைய கல்ச்சர்ல வாழ வேண்டியிருக்கு. ஆனா வெளிநாட்டுக்கார அவெல்லாம் கரெக்டா தான் இருக்கா, நம்ம தான் இங்க இந்தியாலேருந்து போறவா கெட்டு போயிடுறான். ஏன்னா அவளை பார்த்து நமக்கு ஒரு ஒரு ஆச்சரியம், அவெல்லாம் இப்படி இருக்காளே, அப்படி வாழறாளே, இப்படி நம்மளும் அதே மாதிரி வாழ, அந்த மாதிரி அவளை மாதிரி வாழணும்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்மள மாதிரி தான் அவா வாழணும். ஏன்னா சுவயம்புவ மனுன்னு ஆரம்பத்திலேயே வந்த ராஜா, அவர் நாகரீகத்தை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றார், எல்லாரும் வெளிநாட்டவர்களிடத்திலேருந்து நாகரீகம் தெரிஞ்சுக்கணும்னு பிற்காலத்துல ஆசைப்படுவா, ஆனா நம்ம இடத்துல இருந்துதான் நாகரீகம்னா என்னன்னு அவ கத்துக்கணும் அப்படின்னு எழுதிட்ட. எப்போ 5000 வருஷம் முன்னாடி எழுதிருக்க. ஏன் நாகரீகம்னா, நம்மகிட்ட என்ன நாகரீகம் கத்துக்கணும்னா, ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு பந்தம் இருக்கே, ஒரு மனைவியோடையே வாழ்ந்தவா, 60 வருஷம் வாழ்ந்தவா, 50 வருஷம் வாழ்ந்தவா எல்லாம் இன்னைக்கும் இருக்கா. ஆனா வெளிநாட்டவர்களிடத்துல என்ன இருக்கு, இன்னைக்கு ஒரு கல்யாணம் பிடிக்கலன்னா உடனே டைவர்ஸ் பண்றது, மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு கல்யாணம், அப்புறம் இந்த கல்யாணம் வேண்டான்னு இன்னொரு கல்யாணம், அப்புறம் இவாளுக்கு ஒத்தருக்கு ஒத்தரை சந்திச்சுக்கும் பொழுது
அவதான் என்னுடைய முதல் மனைவின்னு ரெண்டாவது மனைவி கிட்ட சொல்லுவான். உடனே அவ சொல்லுவா இவர் தான் எனக்கு முதல் கணவர்னு மூணாவது கணவர்கிட்ட போய் சொல்லுவா. அப்ப மூணாவது கணவர், நாலாவது மனைவி, அஞ்சாவது கணவர், ஆறாவது மனைவி, இப்படி உலகம் ஆயிடும். இதுக்கு பேர் நாகரீகம் அப்படின்னு சொல்ற. அவன் இன்னைக்கு வாழ்க்கை எப்படி ஆயிடுறது? பசங்களை படிக்க வச்சோம்னா அவளுக்கு முக்கியமா நாகரீகங்கள், நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித்தரணும், தெய்வ பக்திய சொல்லித்தரணும், நித்தியம் கோவிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லி கொடுக்கணும், நெத்திட்டுக்கோன்னு சொல்லணும். ஆனா நம்ம நெத்திட்டுக்க கூட முடியாது ஆபீஸ் போறதுனால. ஏன் நெத்திட்டுக்க கூடாது? நம்முடைய சனாதன தர்மத்துல நெத்திட்டுக்கணும் தான் இருக்கு. நம்ம வேலை பண்றது வெளிநாட்டவனுடைய வேலை கம்பெனிங்கிறதுனால அவன் நெத்திக்கெல்லாம் இடக்கூடாது அப்படின்னு யாருக்கு சொல்லுவான்? பிராமணனுக்கு மட்டும்தான் சொல்லுவான். இதே வேற மதத்துக்காரா வந்து ஒரு தொழுகை பண்ணணும்னா தடுக்க முடியாது. வேற மதத்துக்காரா வந்து அவ சர்ச்சுக்கு போகணும்னா தடுக்க முடியாது. அதே இந்துக்களுடைய கோவிலுக்கு போகணும், இந்து மதத்தை நாம கடைபிடிக்கணும்னா முடியாது. ஏன் முடியாதுன்னா இது அவன் மேல தப்பு இல்லை, நம்ம மேலதான் தப்பு. ஏன்னா நம்ம குழந்தைகள் இடத்துல நீ நித்தியம் நித்தி இட்டுக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், நீ பெருமாளை சேவிக்கணும், நீ வந்து நல்ல ஒரு நல்ல குணத்தோட இருக்கணும், நீ மாமிசம்லாம் சாப்பிட்டுடக்கூடாது, மதுபானத்துக்கெல்லாம் அடிமையாயிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லி வளர்க்கணும். சொல்லி வளர்க்கணும் அப்படின்னா நாம சொல்றது எங்க சுவாமி அவ கேட்கறா? அவ இஷ்டத்துக்கு தான் இருக்கா? அப்படின்னா என்ன காரணம்? நாம ஒழுங்கா வாழ்க்கைய வாழலன்னு அர்த்தம். நம்ம ஒழுங்கா வாழ்க்கைய வாழ்ந்துட்டோம்னா நம்ம பசங்க, அதாவது எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழியா ஆட்செய்கின்றோம். ஆழ்வார் சொல்றார், பக்தி நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆராதனம், நம்ம தெய்வ வழிபாடு பண்றது நம்ம குழந்தைகளுக்கு எப்படி வரும்னா, நாம பண்ணினாத்தான் அதை பார்த்து அது தெரிஞ்சுக்கும். நாமே பக்தியோட இல்லைன்னு சொன்னா குழந்தைகளுக்கு எங்கேருந்து பக்தி வரும்? அப்பாவே ஆபீஸ் போயிட்டு வந்து கை கால அலம்பாம ஒரு டிராயர் எடுத்து மாட்டிண்டு, டிஷர்ட் மாட்டிண்டு, அவரு கால் மேல கால் போட்டு டிவி பார்த்துட்டு இருக்காருன்னா பையனும் அதை தான் கடைபிடிப்பான். இதே அப்பாவே வெளியில போயிட்டு வந்து கை காலெல்லாம் அலம்பி கச்சம் கட்டிண்டு ஒரு அங்கவஸ்திரத்தை கட்டிண்டு ஒரு சந்நியாவந்தனம் பண்ணி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணி பெருமாள் அப்படி விழுந்து சேவிச்சா அதை பார்க்கிற குழந்தை அதுக்கு ஆசைப்படும். அப்ப என்னன்னா நம்ம இடத்துலதான் சொல்லித்தரதெல்லாம் இருக்கு. அதனால வெளிநாட்டவர்களிடத்திலிருந்து நாகரிகமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இடத்துல இருந்துதான் அவ நாகரிகம் தெரிஞ்சுக்கணும். அம்மா அண்ணா யாருங்கிறது நம்ம கிட்டேருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்பா அப்பாவுடைய மகிமை என்ன, அண்ணன் யாரு, தம்பி யாரு, ஒரு குடும்பம்னா என்ன என்கிற இந்த குடும்ப விஷயங்கள்லாம் நம்ம கிட்டேருந்தான் கத்துக்க முடியும். அதனால இந்த மாதிரி ஒரு நாகரீகம் என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் நம்முடைய குடும்பத்திலேருந்து இன்னைக்கு எல்லாம் விலகி போயிடும். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நல்லதை சொல்லி வளர்க்கணும். பணத்தை கொடுக்கறது மட்டும் நல்லது இல்லை, கஷ்டத்தையும் சொல்லி கொடுத்து, தர்மம் எது, சாதுக்கள்னா எப்பேற்பட்டவா, ஆச்சாரியன் எப்பேற்பட்டவா, நம்முடைய சம்பிரதாயம் எப்பேற்பட்டது, நம்முடைய சனாதன தர்மங்கள் எப்பேற்பட்டது என்கின்றத சொல்றா. ஏன்னா சில பேர் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் ஒரு புக்கை படிக்கிறா, அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு பா இது மாதிரி எங்கேயுமே எழுதி நான் பார்த்ததே இல்லைங்கிறா. சரிவா, என்னதான் அப்படி படிச்சிருவான்னு பார்த்தா மகாபாரதத்துல எழுதியிருக்கிற அதே விஷயத்த காப்பி அடிச்சு அங்க ஒரு புஸ்தகம் போடுறான் ஒருத்தன் வெளிநாட்டுக்காரன். அப்போ நம்முடைய சனாதன தர்மத்துல இல்லாத ஒரு விஷயத்த யாரையும் எழுதிட முடியாது. எல்லாமே நம்முடைய தர்மத்துல இருக்கு. நீ சாஸ்திரத்துல எந்த சந்தேகம் வேணும்னாலும் மகாபாரதத்துல கிடைச்சிடும். அப்போ இதெல்லாம் எழுதி வச்சிருக்கும் பொழுது நம்முடைய இதிகாச புராணங்கள், நம்முடைய வேதம், நம்முடைய சாஸ்திரம் இதெல்லாம் முதல்ல நாம தெரிஞ்சிக்காம வெளிநாடு ஒசத்தினா வேற நாடு ஒசத்தினா அப்படி. அப்ப நம்முடைய தர்மம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிக்காம இருந்தாலே நமக்கு நரகங்கள் வரும். அதனால இந்த இடத்துல பரீட்சித்ராஜன் சொன்னா, பரிகாரம்னு ஒண்ணு இருக்குங்கிறதுனாலேயே ஒருத்தன் நிறைய தப்பு பண்ணுவானே, அப்ப இந்த பரிகாரங்கள் வந்து பிராயச்சித்தம் வந்து பாபத்துக்கு சரியானது கிடையாது. ஏன்னா ஒரு யானைய
யானை பாகன் அண்ணா குழு பாட்டி அந்த கரை ஜலத்துல இருந்து வெளியில கொண்டு வந்து நிறுத்துறான் மண்ணு கிட்ட. உடனே யானை என்ன பண்றது, நான் இப்பதான் குளிச்சோம் சுத்தமா இருக்கும் அப்படின்னு யானைக்கு தெரியாது. உடனே என்ன பண்ணும், அந்த மண்ணை எடுத்து தும்பிக்கையால இப்படியே ஒரு சத்தம் போடும், அது மேலேந்து அந்த மண்ணு தன்மேலேயே விழும். அது மாதிரி நான் அது மாதிரி என்னன்னா பரிகாரம்ங்கிறதும் பண்ண பாபத்துக்கு பரிகாரமே தவிர பாப புத்திய போக்கவே போக்காது. அதனால நல்ல குடும்பத்துல இருக்கிறவர்களுக்கும் கெட்ட பழக்கம் வந்துடும். அப்ப இந்த பரிகாரம்ன்றது எனக்கு சரியா தோணல, அப்ப பாப கர்மங்களுக்கு வேற என்ன வழி என்று பரீட்சித்ராஜன் கேட்கும் பொழுது சுகபிரம்ம முனிவர் சொன்னார், அதுக்கு தான் பகவன் நாம சங்கீர்த்தனம். பகவன் நாம சங்கீர்த்தனம், ஏன்னா பரிகாரத்தினால கூட திருந்தாதவன் பகவன் நாமத்தினால திருந்திடுவான்னு சொன்னான். அது எப்படி பகவன் நாமத்தினால திருந்த முடியும் என்று கேட்டா, பகவன் நாம சங்கீர்த்தனத்தை ஒருத்தன் செய்ய 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 அதை சொல்ல 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 நாமாவை சொல்லிண்டே இருந்தா அவனுக்கு பாபம் பண்ணணுங்கிற புத்தி குறைஞ்சின்றே வரும். ஏன்னா அந்த நாமா ஹிருதயத்துக்குள்ள போய் இவன் எந்த ஒரு பாவத்தை பண்ணணும்னு நினைக்கிறானோ அதை கொஞ்சம் தள்ளி போடும். மறுபடியும் இவன் நாமா சொல்ல 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 மறுபடியும் இவன் பாவம் பண்ணணும்னு நினைச்சா மறுபடியும் அந்த எண்ணத்தை கொஞ்சம் தள்ளி போடும். அப்புறம் பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க வச்சிடும் நாமா. இவன் நாம சங்கீர்த்தனம் பண்ண 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 சுத்தமா இவன் இடத்துல இருந்து பாவம் விலகி போயிடும். இவன் விலக்க முடியாது, அந்த பாபமே இவனை விட்டு விலகிடும். அப்ப ஒரு பாபமே நம்மளை விட்டு பாப காரியம், நாம பண்ணக்கூடிய பாப காரியமே நம்மளை விட்டு விலகணும்னா நாம பரிகாரமும் ஏதோ பண்ணிட்டு இருக்க வேண்டாம். வேற என்ன பண்ணா போறோம்னா நம்ம பாட்டும் நாமா சொல்லிட்டு இருந்தாலே போறோம். நாம பாட்டுக்கும் நாமா சொல்லிட்டே இருந்தா என்ன ஆகும், அந்த நாமத்தினுடைய பலம் அந்த நாமத்துக்கு உடைய பகவான் நமக்கு உள்ளுக்குள்ள புகுந்துண்டு நாம எந்த ஒரு காரியத்தை செய்யணும் கெட்ட காரியத்தை நினைக்கிறோமோ அப்படியே நம்மளை பிடிச்சி இழுப்பான். ஏன்னா நம்ம ஒரு காரியம் பண்ணணும், இதை பாரு, இதை பேசு, இதை கேளு, இந்த இடத்துக்கு போ, இதை செய் அப்படிங்கிறத நம்மளை கலப்பி விடுறதே எதுன்னா நம்முடைய மனசுதான். அப்ப அந்த மனசுதான் வந்து கெட்ட காரியத்துக்கும் அது அடிமையாயிடும், நல்ல காரியத்துக்கும் அடிமையாயிடும். நாம மனசை எப்படி கொண்டு போறோமோ அதுக்கு அடிமையாயிடும். அப்போ அந்த மனசை நாமா சொல்லி பழக்கிட்டோம்னா, பகவன் நாமம் சொல்லி பழக்கிட்டோம்னா அப்ப என்ன ஆகும், அது அந்த காரியம் கெட்ட காரியங்கிறத போக விடாம நீதான் நாமா சொல்லி பழகிட்டிய, உனக்கு அதுதான் பிடிச்சி போயிடுத்தே, அப்ப இனிமேல் நாமாவே சொல்லு, என்னத்துக்கு அதை போய் பண்ணுவானே அப்படின்னு அது தடுக்கும். அப்ப அந்த தடை ஏற்பட்டுடுத்துன்னா என்ன ஆகும், நாம எப்பொழுதும் நம்ம ஹிருதயத்துல இருந்துட்டே இருக்கும். சரி, அந்த நாமா எப்பொழுதும் இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும், முதல்ல பகவன் நாமத்தை இறைஞ்சு சொல்லணும், சத்தமா சொல்லணும். அந்த நாமா சத்தமா சொல்ல 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 அடுத்தது அந்த நாமா உதடு மட்டும் அசைகிற நிலைக்கு வரும். உதடு மட்டும் அசைய 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 சொல்லிகிட்டே இருக்க சொல்லிகிட்டே இருக்க அப்புறம் அந்த நாமா ஹிருதயத்துல சொல்றதுக்கு ஒரு அடுத்த நிலை போகும். ஹிருதயத்திலையும் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது அந்த உயர்ந்த அடுத்த நிலை எது அப்படின்னா, தூக்கத்திலையும் நாமா தானே சொல்லும். எப்படின்னா இப்ப ஒரு சைக்கிளை வந்து நாம ஸ்டாண்டு போட்டு அந்த சைக்கிள் பெடலை பண்ணினோம்னா பெடல் பண்ண பண்ண வீல் சுத்தும். அதே அந்த பெடல்லேருந்து நாம ஸ்டாண்டு போட்ட சைக்கிள்லேருந்து கால் எடுத்துட்டோம்னா ஏற்கனவே அந்த சுத்தி விட்டத்தினுடைய அந்த பலம் வீல் சுத்தின்றே இருக்கும். அதுக்கு எவ்வளவு நேரம் சுத்தணும், அந்த மாதிரி நாமா சொல்லி 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 ஹிருதயம் பழகெடுத்துனா அப்புறம் நாம நாமா சொல்றது நிறுத்தினாலும் மறுபடியும் ஹிருதயம் சொல்ல ஆரம்பிச்சிடும், மறுபடியும் நீ நாமா சொல்லுன்னு நமக்கு எடுத்து கொடுக்கும். அப்ப நாமத்துக்கு பலம், நீ வந்து பாபம் பண்ணணுங்கிற புத்திய உன்னிடத்துல இருந்து தடுத்து உன்னை எந்த வழியிலையும் பாவத்தை செய்வதற்கு அது அனுமதிக்கவே அனுமதிக்காது. சரி, அப்போ செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடையாதானா, நீ சுத்தமா நீ நாமா சொல்ல 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 இந்த பிறவியிலேயே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பகவான் அந்த நாம பலத்தினாலேயே உன்னை தன்னிடத்துல சேர்த்துடுவான்.
அப்படின்னு சுகர் சொல்ல. அப்ப பரீட்சித் ராஜன் கேட்டான், பரிகாரத்தினால திருந்தாதவன் அப்ப பகவன் நாமத்தினால திருந்திடுவான்னு சொல்றேலே, அப்படி பகவன் நாமத்தினால கரையேறினவன் யாராவது உண்டா என்று கேட்டதும் உடனே சுகபிரம்மர் சொன்னார், இருக்காம்பா, அஜாமிலன்னு ஒருத்தன். அந்த அஜாமிலன் நாம சங்கீர்த்தனத்தினாலேயே சத்கதி அடைஞ்சான் என்று சொல்ல, அப்ப அந்த அஜாமிலனுடைய சரித்திரத்தை எனக்கு விஸ்தாரமா சொல்லணும் என்று பரீட்சித் மகாராஜா சுகபிரம்மரிடத்துல கேட்க, பகவன் நாமத்தினுடைய மகிமைய சொல்லக்கூடிய சரித்திரம் அஜாமிலனுடைய சரித்திரம். பாவம் பண்ணவன், மகா கொடியவன், மகா பாபங்கள்லாம் செஞ்சிருக்கான். அந்த மகாபாபம் செஞ்சவன் நாமா சொன்னதுனால எப்படி சத்கதி அடைஞ்சாம்பார் அப்படின்னு அவனுடைய சரித்திரத்தை சுகர் சொல்றார். அந்த அஜாமிலனுடைய சரித்திரம் ரொம்ப நாமத்துக்கு மகிமை உடையதான சரித்திரம். அதனால அந்த அஜாமிலனுடைய சரித்திரத்தை வந்து நாம இன்னைக்கு நரக வர்ணனையோட கதையை நிறுத்திண்டு அஜாமிலனுடைய கதையை நாளையனுடைய உபன்யாசத்துல வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப ஆரம்பிச்சா அது மறுபடியும் ஒரு 1 hour ஆகும். அதனால அஜாமிலன் நாமத்தினால பகவானுடைய திருவடி அடைஞ்ச அஜாமிலனுடைய கதை நாளையனுடைய உபன்யாசத்துல நாம சிரவணம் பண்ணலாம். இன்னைக்கு இதோட கதையை நிறுத்திக்கலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா.